சந்தா மாமா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று சந்தா மாமாவில் பெயர் பெற வழி என்ற கதையை கேட்கலாம். வேதாச்சலமும் அருணாச்சலமும் அந்த ஊரில் பிரமுகர்கள். வேதாச்சலம் பெரும் பணக்காரன், அருணாச்சலமோ சாதாரண குடும்பத்தவன். ஆனால் அருணாச்சலத்திற்குத்தான் பேரும் புகழும் இருந்தது. ஏனெனில் அவன் எல்லோருக்கும் உதவி புரிந்து வந்தான். இதனால் பணக்காரனான தன்னை புகழாமல் சாதாரணப்பட்ட அருணாச்சலத்தையே புகழ்கிறார்களே என்று வேதாச்சலம் பொறாமைப்பட்டான். ஒரு நாள் வேதாச்சலத்தை காண வெளியூரில் உள்ள அவனது உறவினன் தணிகாச்சலம் வந்தான். வேதாச்சலம் அவனிடம் தன் மனக்குறையை கூறினான். தணிகாச்சலமும், இந்த காலத்தில் எதற்கும் விளம்பரம் வேண்டும், அப்போதுதான் பெயரும் புகழும் பெற முடியும். நீ செய்யும் செயலை வேறொருவன் பிறருக்கு எடுத்து கூற வேண்டும். இவ்வூர் சங்கர சாஸ்திரி மாபெரும் பண்டிதர். அவரிடம் முறையாக வேதம் கற்றவரை நம் மன்னர் ஆஸ்தான பண்டிதராக நியமித்துக் கொள்கிறார். ஆனால் அந்த சாஸ்திரியிடம் சீடனாக இருந்து வேதம் கற்பது மிகவும் சிரமம். சீடன் தன் வேலைகளை தானே செய்ய வேண்டும். அவனே மரத்தடியில் சமைத்து சாப்பிட வேண்டும். யார் வீட்டிற்குள்ளேயும் போகக்கூடாது. இரவில் யார் வீட்டு திண்ணையிலாவது கட்டாந்தரையில் படுத்து தூங்கி அதிகாலையில் எழுந்து அங்கிருந்து போய்விட வேண்டும். இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவனே அவரது சீடனாக முடியும். அவரது சீடனாக ஆவதற்கு எங்கள் ஊர் கணேசன் என்ற இளைஞன் அடுத்த வாரம் இங்கே வரப்போகிறான். நீ அவனை ஆதரித்து உன் வீட்டு திண்ணையை அவன் உபயோகத்துக்கு கொள்ள அனுமதி. அவன் உன்னை பற்றி பெருமையாக எல்லோரிடமும் சொல்வான் என்று கூறவே வேதாச்சலமும், சரி, அவன் இந்த ஊரில் முதலில் என்னைத்தான் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பு. அவன் அருணாச்சலத்திடம் போய்விடக்கூடாது என்றான். தணிகாச்சலமும் கணேசனை அவனிடமே அனுப்பி வைப்பதாக கூறிவிட்டு சென்றான். ஒரு வாரம் கழிந்தது. கணேசன் வந்து வேதாச்சலத்தை பார்த்தான். அவனிடம், நான் இந்த ஊர் சங்கர சாஸ்திரியிடம் வேதம் கற்க வந்திருக்கிறேன். உங்கள் தாராள மனம் பற்றி எங்கள் ஊர் தணிகாச்சலம் என்னிடம் கூறி உங்களை முதலில் பார்க்கச் சொன்னார். உங்கள் வீட்டுத் திண்ணையை இரவு வேளைகளில் நான் உபயோகித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான். வேதாச்சலமும் பெருமை பொங்க, நான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன், யார் எது வேண்டுமென்றாலும் முதலில் என்னிடமே வருவார்கள், நீ தாராளமாக என் வீட்டு திண்ணையை பயன்படுத்திக் கொள் என்றான். கணேசனும் தினமும் அதிகாலையில் ஆற்றிற்கு போய் குளித்துவிட்டு அன்றைய சமையலுக்கு சுள்ளிகள் பொறுக்கி எடுத்து வந்து மரத்தடியே சமையல் செய்து சாப்பிட்டுவிட்டு வேதாத்தியனம் செய்ய சென்று வரலானான். இரவில் வேதாச்சலத்தின் வீட்டு திண்ணைக்கு போய் தன் பனை ஓலைகளில் எழுதி கொண்டு வந்துள்ளதை அங்கே வைக்கப்பட்ட அகல் விளக்கு வெளிச்சத்தில் படித்துவிட்டு பிறகு தூங்குவான். அவ்வூரில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இரவில் எரிய அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது வழக்கம். 4 நாட்களாயின. கணேசனால் எந்த தொந்தரவும் இல்லை என்றாலும் அவன் தமக்கு பயன்படவில்லையே என்று வேதாச்சலத்தின் குடும்பத்தினர் நினைத்தார்கள். கணேசன் ஊராரிடம் தன்னை பற்றி புகழ்ந்து கூறவில்லையே என்று வேதாச்சலமும் எண்ணினான். அவனது மனைவியோ கணேசன் தனக்கு மரியாதை காட்டுவதில்லை என்று கணவனிடம் கூறி குறைப்பட்டு கொண்டாள். அவளது குழந்தைகளோ இரவில் அவன் வந்து தமக்கு கதைகள் கூறுமாறு நச்சரித்தன. கணேசனோ, எனக்கு படிப்பு முக்கியம், என்றாலும் இந்த வீட்டுக்காரர்களுக்கு உதவுகிறேன் என்றான். இதன் பயனாக அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கணேசனிடம் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அதை செய்ய வைத்தனர். அவர்கள் அவ்வாறு செய்வதால் தன் படிப்பிற்கு இடைஞ்சல் ஏற்படுவதைக் கண்ட அவன் மறுநாள் அவர்களிடம் தனக்கு அவர்களது வேலைகளை செய்ய நேரமில்லை என்று கூறிவிட்டான். இதை கேள்விப்பட்ட வேதாச்சலம் கோபம் கொண்டான். அதனால் அவன் கணேசனிடம், நீ இரவில் வெகுநேரம் படிப்பதால் விளக்கிற்கு நிறைய எண்ணெய் விட வேண்டியிருக்கிறது, அதற்கான பணத்தை நீதான் கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினான். இதனால் கணேசன் மறுநாள் முதல் வேதாச்சலத்தின் வீட்டு திண்ணையில் படுக்காமல்
அருணாச்சலத்தின் வீட்டு திண்ணைக்கு போய் படுக்கலானான். அங்குள்ள விளக்கு வெளிச்சத்தில் படித்து வரலானான். இதை கண்ட வேதாச்சலம் அருணாச்சலத்தை தன் வீட்டிற்கு அழைத்து, அந்த கணேசனை உன் வீட்டு திண்ணையில் படுக்க விடாதே. அவன் உன் வீட்டு வாசல் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பதால் உனக்கு எண்ணெய் செலவுதான் அதிகமாகும். அது மட்டுமல்ல, அவனுக்கு பிறரை மதிக்க வேண்டும் என்றும் செய்த உதவிக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் எண்ணமே இல்லை. நீயே பார், என் வீட்டு திண்ணையில் படுத்துக் கொள்கிறான், ஆனால் என் மனைவியையோ அல்லது மற்றவர்களையோ சற்றும் மதிப்பது இல்லை. அவர்கள் ஏதாவது ஒரு சிறு வேலையை செய்ய சொன்னால் கூட தனக்கு நேரமில்லை என்றும் தனக்கு படிப்புதான் முக்கியம் என்றும் அலட்சியமாக பதில் கூறுகிறான். அவன் படிப்பதற்கு நான் விளக்கை கொடுத்து அதில் விடும் எண்ணெய்க்கு பணம் செலவு செய்கிறேன் என்பதை மறந்துவிட்டான் நன்றி கெட்ட கணேசன் என்று கூறவே அருணாச்சலமும், அடடா, அந்த மங்கிய வெளிச்சத்திலா அவன் படிக்கிறான்? இது எனக்கு தெரியாமல் போயிற்றே. இன்று முதல் விளக்கில் நிறைய எண்ணெய் விட்டு பிரகாசமாக எரிய வைக்கிறேன். அவன் சிரமப்படாமல் படிக்கட்டும் என்று கூறிவிட்டு போனான். கணேசனின் இந்த செய்கையால் ஊரார் வேதாச்சலத்தின் வக்ர புத்தியை அறிந்து அவனை இகழ்ந்தார்கள். அவனுக்கு புகழ்ச்சிக்கு பதில் இகழ்ச்சியே கிடைத்தது. புகழ் அருணாச்சலத்திற்கே கிடைத்தது. சில நாட்களுக்கு பின் வேதாச்சலத்தை காண வந்த தணிகாச்சலம் நடந்ததையெல்லாம் கேட்டுவிட்டு, உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு அளித்தேன், நீ அதை தவற விட்டு விட்டாய். இதோ பார், நீ ஒருவனுக்கு உதவி விட்டு அவனிடமிருந்து பதிலுக்கு நீ ஆதாயம் தேடுகிறாய். இந்த மனப்பான்மை மாறி பதிலுக்கு எதையும் எதிர்பாராமல் நீ பிறருக்கு உதவி செய்தாலே உனக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அருணாச்சலத்தை பார், அவன் கணேசனிடம் எந்த வேலையையும் செய்ய சொல்லவில்லை. எதையும் எதிர்பாராமல் அவன் கணேசனுக்கு உதவி வருகிறான். அதனால்தான் அவன் புகழ் ஓங்குகிறது. நீயோ அவனுக்கு பெரிதாக எந்த உதவியும் செய்துவிடவில்லை. ஆனால் உன் வீட்டு திண்ணையில் அவன் படுத்ததற்காக அவன் உன் வீட்டு வேலைகளை செய்வான் என்று எதிர்பார்த்தாய். எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணம். அதை தெரிந்து கொள் என்றான். வேதாச்சலமும் மௌனமாக அவன் கூறிய வழியே சிறந்தது என ஏற்றுக்கொண்டான். இது போன்ற பல கதைகளை நம் சந்தா மாமாவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.